சின்ன கதை, சின்ன கதை. சாய்ராம், உங்களுக்கெல்லாம் ராமாயண பாலகாண்டத்திலிருந்து ஒரு குட்டி கதை. ராமரும் அவரோட தம்பிகளும் குட்டி பசங்களா இருந்தப்போ நடந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஒரு நாள் ராமரும் அவரோட தம்பிகளும் பால் விளையாடிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரம் விளையாடி களைச்சு போய் ராமர் வேர்க்க விறுவிறுக்க ஓடி வந்து அம்மா கௌசல்யாவோட மடியில வந்து உட்கார்ந்தாரு. மடியில உட்கார்ந்த ராமர் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சிட்டு இருந்தாரு. அதை பார்த்த அம்மா, குழந்தை ஒரு பக்கம் டயர்டா இருக்க, இன்னொரு பக்கம் ரொம்ப ஆனந்தமா சிரிச்சிட்டு இருக்கியே, என்ன காரணம் ராமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ராமர், அம்மா நாங்க நாலு பேரும் பால் விளையாடிட்டு இருந்தோம், இன்னைக்கு பரதன் ஜெயிச்சிட்டான், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஓஹோ, தம்பி ஜெயிச்சிட்டான்னு இவ்வளோ ஆனந்தமா கண்ணா உனக்கு? இந்த மாதிரி தான் அண்ணன் தம்பிங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மா கௌசல்யா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா கிட்ட பரதன் ஓடி வந்தான். பார்க்கறதுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தான். பரதனோட வாடின முகத்தை பார்த்த கௌசல்யா, பரதா நீ தானே ஜெயிச்ச, பின்ன ஏன் சோகமா இருக்க, என்னாச்சுடா குழந்தை அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு பரதன், அம்மா நான் தோக்க போறேங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு ராமண்ணா வேணும்னே தோத்து போய் என்னை ஜெயிக்க வச்சிட்டாரு, ஆனா எனக்கு அண்ணா தோத்துட்டாரேன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் அண்ணா இப்படிதான் பண்றாரு, எனக்காக அண்ணா தோத்து போறது சரியா? நீங்களே சொல்லுங்க அம்மா பிளீஸ். சுவாமி இந்த சின்ன கதை மூலமா நமக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்றாரு. அண்ணன் தம்பிங்கன்னா ராமர் பரதர் மாதிரி இருக்கணும். தம்பி ஜெயிச்சா அண்ணன் சந்தோஷப்படணும், தம்பிக்காக அண்ணன் தோத்தாலும் பரவாயில்ல, தம்பிய ஜெயிக்க வச்சாகணும். இதுதான் ராமாயணம் நமக்கு கத்துக் கொடுக்கிற லட்சியம். ஆனா இந்த காலத்துல அண்ணன் தம்பி எல்லாம் இப்படி இல்லை. அந்த காலத்துல ராமரும் அவரது தம்பிகளும் உயர்ந்த நிலையில சுப்ரீம் ஸ்டேஜ்ல இருந்தாங்க, டிவைன் சுப்ரீம் ஸ்டேஜ். ஆனா இந்த காலத்துல பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்லாம் எங்க இருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்ல இருக்காங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் கேஸ் போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நாம இப்படி இருக்க கூடாது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகாம டிவைன் சுப்ரீம் ஸ்டேஜுக்கு போகணும். சோ பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்லாம் எப்படி இருக்கணும்? சுவாமி சொல்றாரு, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்லாம் அன்பா இருக்கணும், ஒத்துமையா இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கணும். ராமாயணத்துல இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. தம்பி ஜெயிச்சா அண்ணன் சந்தோஷப்படுறது, அண்ணா தோத்தா தம்பி வருத்தப்படுறது, இந்த மாதிரியான அன்பு நம்ம கிட்ட திரும்பியும் வரணும், வளரணும். டியர் குட்டீஸ், இப்படிப்பட்ட அன்பை நாமெல்லாம் வளர்த்துக்கணும். யாரோடையும் சண்டை போடக்கூடாது, அதுதான் சுவாமிக்கு பிடிக்கும். அப்போதான் நாமெல்லாம் சுவாமிக்கு டியர் சில்ட்ரன் ஆக முடியும். ஆகறதுக்கு ரெடியா? ஆல் த பெஸ்ட், காட் பிளெஸ், ஜெய் சாய்ராம்.